இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ஹீரோயினி வந்துட்டு இறந்து போயிடுறாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். பட் ஆனால் அவங்க உயிரோடு இருக்க மாதிரியே காட்டுறாங்க, இந்த பக்கம் இறந்து போன மாதிரியும் காட்டுறாங்க. எது உண்மை என்ன நடக்குது கதையில் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹே மக்களே, நான் உங்கள் ஹிலா வாய்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் எலியோட் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இறுதி சடங்குக்காக ஒரு டெட் பாடியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டெட் பாடி ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடி கூட ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இவரோட டெய்லி ரொட்டீன். வர டெட் பாடி எல்லாத்தையுமே இறுதி சடங்குக்காக ரெடி பண்ணி பார்ப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் டீச்சரை கட்டுறாங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆனா, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்க. இந்த பக்கம் ஸ்கூலில் ஒரு ரெண்டு பசங்க வந்துட்டு ஒரு பையனை போட்டு வம்பிழ்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஜாக். இவனை வம்பிழ்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக அவங்களும் கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்தவொடனே அந்த ரெண்டு பசங்களையும் வந்து திட்டி வெளியமைச்சிடறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆனாக்கு வந்துட்டு அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. சரி, ஸ்கூலை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் தனியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இருக்க வழியில் எல்லா பல்பும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது, விட்டு விட்டு எரியுது. இவங்களுக்கு செம்ம பயமாயிருது. சரி, கிளம்பலாம் வேகமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நடந்து போயிட்டு வெளியே போற டோருக்கான டோரை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஓபனே ஆக மாட்டேங்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ ஜாக் வந்துட்டு அசால்ட்டா வந்து அந்த டோரை திறந்து அவங்களையும் வெளியே கூட்டு போயிடறான். அன்னைக்கு ஈவினிங் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எலியோட் வந்து ஒரு டெட் பாடியை ரெடி பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த இறுதி சடங்கு தான் நம்ம ஆனா வந்து போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனா கூட வேலை பாக்குற ஒரு பியானோ டீச்சர். போன உடனே அவரோட பாடியை வந்து பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அவரோட வாய் வந்து லைட்டா அசைற மாதிரி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. இதை பார்த்த உடனே ஆனா வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு மறுபடியும் அந்த டெட் பாடியை பாக்குறாங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வாய் கரெக்டா தான் இருக்கு. சோ இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஏதோ மறு மன பிரம்ம போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் யாரை பார்க்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாக்க பார்க்க போறாங்க. ஜாக் வந்துட்டு ஆனாவோட பாய் ஃப்ரெண்ட். ஜாக்கும் வந்துட்டு ஆனா காண்டி வந்து ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கான். சோ ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. சோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜாக் வந்து ஒரு விஷயம் சொல்றான், எனக்கு இந்த மாதிரி வந்து ஒர்க்ல வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும், நம்ம வந்து சிக்காகோ போயிடலாம், அங்க போய் நம்ம வந்து லைஃப கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மண்டைகள் ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு நம்ம ஆனா வந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஜாக் வந்து என்ன நினைச்சுக்கிறானா, சரி நம்மள அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஒருவேளை பிரேக்அப் பண்ண தான் ட்ரை பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு பயந்துகிட்டு சரி ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ண வரா. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆனா வந்து கோவப்பட்டுட்டு கார் எடுத்துட்டு வேகமா வந்து மலையில ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கா. சோ அப்படி போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. சோ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அந்த மார்ச்சுடைய காட்டுறாங்க. எலியோட் இருந்தாரு இல்லையா, அவர் வந்து அந்த டெட் பாடியை வந்து பதப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இவளோட தலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு, அதை ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் வந்து இவ போட்டோ யூஸ் பண்ண துணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒரு துணியை வந்து போடணும். இதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அவ தலையில அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் தைக்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆனாவும் பாத்தீங்கன்னா லைட் அப்படியே கண்ணை முழிச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. எலியோட் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, சோ அதுக்கப்புறம் நீங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனாவும் யோசிச்சு பாக்குறான், நம்மளுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ கார்ல வேகமா போயிட்டு இருந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. இந்த பக்கம் எலியோட் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் பைப் லாரியில கொண்டு போய் அவன் காரை விட்டுட்ட, அதனாலதான் நீ இறந்து போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பாத்தீங்கன்னா ஆனா வந்து நம்பவே மாட்டேறா, இல்ல இல்ல நான் வந்து சாகலா இல்ல உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா எலியோட் வந்து சொல்றாரு, இல்ல நீ இறந்துட்ட, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில தான் நீ இப்ப இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதையும் பாத்தீங்கன்னா ஆனா வந்து நம்ப மாட்டேங்கிறான். இந்த பக்கம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஆனாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னடா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா, இத்தனை தடவை கால் பண்ணி எங்க போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாவே இருக்கான். இந்த பக்கம் போன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியோட இருக்கு. எலியோட்டும் அந்த போன் எடுத்து பாக்குறாரு. இந்த பக்கம் ஜாக் வந்து கால் பண்ணிட்டே இருக்கான். அந்த காலை பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு பைய மாதிரி இருக்கு, அந்த பையக்குள்ள ஆனாவோட திங்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த திங்ஸ் குள்ள இதையும் போட்டு அப்படியே கொண்டு போய் கபோர்ட்ல வச்சு லாக் பண்ணிடுறான். இவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஜாக் வந்துட்டு எங்கெங்கயோ போய் சுத்தி முத்தி பாக்குறான். பாத்தீங்கன்னா எங்கேயுமே அவளை கண்டுபிடிக்க முடியல. இவ வேலை பாக்குற இடத்துல போய் கேட்டாலும் பாத்தீங்கன்னா இவ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, வேற வழியே இல்ல, ஆனா இருக்க இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவோட அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே ஜாக் வந்து செம ஷாக் ஆயிருது. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் எலியோட கட்டுறாங்க. ஆனாக்கு பாத்தீங்கன்னா தலையில அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த அடியை பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊசியை வந்து ஆனாக்கு வந்து போடுறாரு. ஆனாவும் கேக்குறாங்க, என்ன ஊசி இது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உனக்கு ஸ்டிச் பண்ண போனேன் இல்லையா, அதனால ஒரு மயக்க மருந்து மாதிரி உனக்கு வலி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை வந்து போடுறாங்க. அந்த ஊசியை போட்டவொடனே ஆனா வந்து மயங்கிடுறாங்க. இந்த கேப்ல யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஆனாவோட அவங்க அம்மாவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் வந்து ஆனாவை பார்க்க வராங்க. அவங்க அம்மாவும் ஆனாவை பார்த்த உடனே இதுக்கப்புறம் என்ன யார் பார்த்துப்பா, நீ பாட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அழுகிற குளரில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எலியோட பார்த்து என் பொண்ணோட முடி கலரை வந்து நார்மல் கலரா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனாவை பாத்தீங்கன்னா முழிச்சு பாக்குற, அந்த ரூம்ல யாருமே இல்லை, இவ மட்டும் தான் தனியா படுத்திருக்கா. சரி எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல எந்திரிச்சு அப்படின்னு நடந்து போய் அங்க ஒரு டெலிபோன் இருக்கு, யாருக்கோ போன் அடிக்க ட்ரை பண்றா. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஜாக்க காட்டுறாங்க. ஜாக் வந்து அந்த மார்ச்சுரிக்கு வந்து நான் வந்து ஆனாவை பாக்கணும், நான் போய் உள்ள போலாமா அப்படின்ற மாதிரி எலியோட்ட கேட்க எலியோட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணல. ஜாக்கும் பாத்தீங்கன்னா இல்ல நான் உள்ள போய் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியோட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. அந்த சமயத்துல ஆனா
உள்ள இருந்து ஜாக்கோட வாய்ஸ கேட்டுறாங்க. ஆனாவும் கத்துறாங்க, என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு பயங்கரமா கத்துறாங்க. ஆனா வெளியே எதுவுமே கேட்கல. ஜாக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசி பார்த்துட்டு அவனும் போயிடுறான். இந்த பக்கம் ஆனா உள்ள இருந்து எவ்வளவோ கத்துனாலயா அது எல்லாமே வேஸ்டா போயிருச்சு. இந்த பக்கம் ஜாக்க வந்து மார்ச்சுக்குள்ள உள்ள அலோவ் பண்ணாதனால கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போறான். போலீஸ் ஸ்டேஷன் போன இடத்துல வந்து ஆபீசர் எல்லாருமே பேட்ரோலுக்கு வெளியே போயிருக்காங்க. வந்தவனே கம்ப்ளைண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெயிட் பண்ண சொல்றாங்க. இவனும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ற நேரத்தில் எங்க போறானா, ஆனாவோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த காரை பாக்குறதுக்காண்டி அந்த இடத்துக்கு போறான். போயிட்டு வந்து அவளோட கார்ல ஏறி உட்காறான். உட்காந்து இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஆன வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு உருவம் இவனுக்கு தெரியுது. பார்த்தவனே பயந்து அந்த காரை விட்டு வெளியே வந்துடுறான். இவன் வெளியே வந்த நேரத்தில் கரெக்டா ஒரு ஆபீசரும் வர அந்த ஆபீசர் மேல இடிச்சிடறான். என்னாச்சுரா இப்படி வெளியே வர அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசரும் கேக்குறாரு. இல்ல இந்த மாதிரி வந்து என்ன அலோவ் பண்ணல மாச்சரிக்குள்ள என் கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்கு, உங்களால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஜாக் வந்து கேக்குறான். அதுக்கு அந்த ஆபீசரும் இல்ல இல்ல அப்படிலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து ஆனாவை காட்டுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்த எல்லாத்தையுமே சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு ரெண்டு மூணு டெட் பாடி இருக்கிறத பாக்குறான். சரி ஒருவேளை இவன் தான் எல்லாத்தையும் கொண்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எலியவுட் வந்தா கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசர் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். எலியவுட்டும் உள்ள வந்தவனே அவனை கொல்ல ட்ரை பண்றான். பட் ஆனா எலியவுட் என்ன சொல்றான்னா, நீ வந்து செத்துட்ட, நீ என்ன கொன்னாலும் எனக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேனே, எப்படி நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுது, அது இல்லாம நான் வந்து உங்களை தொட்டா என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் ஆனா வந்து கேக்குறான். அதுக்கு எலியவுட் வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இறந்தவங்கள்ட்ட எல்லாத்திலையும் என்னால பேச முடியும், அதனாலதான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆனா பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இன்னும் மூணு நாள் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து இறுதி சடங்கு இருக்கு, அந்த சடங்கு முடிஞ்ச உடனே ஒரு பொட்டியில போட்டு உன்னை வந்து புதைச்சிருவோம், நீ போய் இப்ப ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு அவனும் பாத்தீங்கன்னா வெளியே போயிடறான். அப்படியே சீனை கட் பண்ணிட்டு எலியவுட் வந்து இன்னொரு ஒரு சடங்குக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பையன் வந்துட்டு எப்ப வந்து ஆனாவோட சடங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறான். வந்து கேட்ட உடனே இன்னும் மூணு நாள் இருக்கு, இப்ப நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டுறான். அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஜாக்க வந்து காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஜாக்கோட வீட்டுல வந்து யாரோ குளிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரான்னு பார்த்தா ஆனா வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அது வந்து கனவா இருக்கு. ஜாக் வந்து என்ன இப்படிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் எலியோட்ட காட்டுறாங்க. எலியோட் பாத்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டு மார்ச்சுல இருந்து வெளியே கிளம்ப பாக்குறான். எங்க போறான்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டெட் பாடியை தூக்குறது போறான். அந்த சமயத்துல நம்ம ஆனா வந்து என்ன பண்றான், எலியோட்ட பாக்கெட்ல இருந்து வெளியே போறதுக்கான சாவியை வந்து அவன் எடுத்து வச்சுக்கிறா சைலண்டா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எலியோட்டு வந்து கார் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறான். இவளும் பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த வெளியே போற டோரை வந்து திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கம் வந்து எலியோட் என்ன பண்ணிட்டு இருக்கானா, பெட்ரோல் போடுறதுக்காண்டி ஒரு இடத்துல நின்று பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கான். சோ அப்ப வந்துட்டு காசு எடுக்கிறதுக்காண்டி வந்து அவன் பாக்கெட்டை தடவி பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா சாவி இல்லை. அப்பதான் அவனுக்கு புரியுது, ஆஹா சாவி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா யூட்டர்ன போட்டு திருப்பி பாத்தீங்கன்னா மாச்சூரிக்கே வரான். இவன் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க வந்துட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா ஆனா வந்து இவனோட வீட்டுக்கே போயிடறா. வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு போன் இருக்கு, அந்த போன் எடுத்து ஜாக்கு வந்து கால் பண்ண ட்ரை பண்றான். அப்படி கால் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு ரிங் அடிக்குது. மூணாவது ரிங்ல ஜாக் வந்து கால் எடுக்கிறான். கால் எடுத்துட்டு ஹலோன்னு பேசவும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆனா வந்து பேசுற என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜாக் என்ன நினைச்சுக்கிறானா, சரி மறுபடியும் ஒரு நம்மளுக்கு ஒரு பிரம்ம போல அப்படின்னு நினைச்சிட்டு போனை வந்து கட் பண்ணி விட்டுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எலியோட்டு வந்தான். எலியோட் வந்து நான் சொல்றேன்ல நீ வந்து செத்துட்ட, யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியை வந்து எலியோட் பார்க்க சொல்றான். இதுல பாரு நீ ரொம்ப வெளுத்து போயிருக்க, நீ இறந்ததுனாலதான் இப்படி இருக்கிற, இன்னமும் உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஆனாவும் இதை பார்த்துட்டு ஆமா நம்ம உண்மையிலேயே இறந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவும் தலையை கீழே தொங்க போடுறான். அப்ப பாத்தீங்கன்னா மூச்சு காத்து வந்து அந்த மிரரில் பட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபாக் மாதிரி படியுது. இதை வந்து ஆனா பாக்குறதுக்கு முன்னாடி வந்து எலியோட் வந்து தொடச்சு விட்டுறான். சரின்னு சொல்லிட்டு ஆனா வந்து கூட்டிட்டு போயிட்டு படுக்க வச்சு இறுதி சடங்கான வேலை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஆனா பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்ல, சரி செய்யறதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துறா. இந்த பக்கம் ஜாக் வந்துட்டு ஆனா படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு இவ யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆனாவை பார்த்தேன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டவனே ஜாக் வந்து கோவப்பட்டு அந்த சின்ன பையனை வந்து அடிச்சு போடுறான். அங்க இருக்க செக்யூரிட்டி கார்லாம் வந்து இவனை பிடிச்சி தடுத்துறாங்க. அப்படியே இந்த பக்கம் சீனை கட் பண்ணிட்டு ஒரு போலீஸ்காரோட தம்பி வந்து இறந்து போயிடறாங்க. அந்த தம்பியை பாக்குறதுக்காண்டி இந்த போலீஸ்காரர் வராரு. அதே மாச்சூரில் தான் இருக்காரு. வந்து பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆனா இருக்கா, அந்த பாடியும் பார்க்க போறாரு. அப்பன்னு பார்த்து எலியோட் வந்து உள்ள வந்துட்டு சரி பார்த்தாச்சா நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து அமுச்சு விட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த சின்ன பையனை கட்டுறாங்க. அந்த சின்ன பையன் வந்துட்டு மார்ச்சுரிக்கு வரான். மார்ச்சுரிக்கு வந்து எலியோட பார்த்துட்டு இந்த மாதிரி அன்னைக்கு ஆனா வந்து நான் ரெட் ட்ரெஸ்ல பார்த்தேன், இந்த விஷயத்த ஆனாவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொன்னேன், பாய் ஃப்ரெண்ட் வந்து கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டாரு, அன்னைக்கு நான் பார்த்தது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எலியோட்ட கேட்க, எலியோட் வந்துட்டு என்ன மாதிரியே உனக்கும் டிசார்டர் இருக்கு, இந்த மாதிரி இறந்தவங்கள்ட்ட நம்மளால பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் சீனை கட் பண்ணிட்டு ஜாக் வந்து கார்ல போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு துணி கடையில ரெட் கலர் ட்ரெஸ் பாக்குறான். இதை பார்த்தவொன்னே இந்த ட்ரெஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிக்கிறான். அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, ஆமால இதை வந்து நம்ம ஆனா போட்டுட்டு வந்திருந்தாலே நேத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். யோசிச்சு பார்த்தா ஆனா பாத்தீங்கன்னா இவனோட பெட்ல படுத்து இருந்துட்டு காலைல நினைச்சு வெளியே போயிருப்பா. ஜாக்குக்கும் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு விஷயம் தெளிவாகுது, ஆஹா ஆனா வந்து உயிரோட தான் இருக்கா, அவ இறந்து போல, இவன் தான் எலியோட்டு ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டைரக்டா வந்து மாச்சுரிக்கு வரான். வந்து எலியோட்ட வந்து சண்டை போறான், நான் வந்து பாக்கணும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எலியோட் வந்து உன்னால இப்போதைக்கு அவளை பார்க்க முடியாது, நீ வந்து இறுதி சடங்களை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிச்சு விட்டுறான். டைரக்டா வந்து அவன் போலீஸ்
ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றான், இந்த மாதிரி வந்து ஆனா சாகல, இந்த மாதிரி ஹெவி டோஸ் வந்து எலியோட் கொடுத்து அவளோட ஹார்ட் பீட் ரேட்டை வந்துட்டு ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சிருக்கான், இதனாலதான் பாத்தீங்கன்னா அவ செத்த மாதிரி இருக்கிறா, நீங்க இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வந்துட்டு போலீஸ்காரங்கள்ட்ட வந்து கத்திட்டு உட்காந்துருக்கான். போலீஸ்கார் என்ன சொல்றான்னா, அவன்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருந்தா கொண்டு வா, அதுக்கப்புறம் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியல ஜாக்கால. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆனா வந்து கட்டுறாங்க. ஆனாவும் எலியோட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனா வந்து எலியோட்டு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த மாதிரி லைஃப்ல நான் வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் எல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல, கடைசியா வந்துட்டு ஜாக் கிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்தணும் பார்த்தேன், அதுக்குள்ளாட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு கோபத்துல வந்து நான் தவறுதலா ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதனால ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பொறுமையா எலியோட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இவரோட இறுதி சடங்குக்கான நாள் வந்து வந்துருச்சு. சோ அந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில எலியோட்டு வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் இவளுக்கு போடுறதுக்காண்டி. அப்ப நம்ம ஆனா வந்து என்ன சொல்றனா, நான் கடைசியா ஒரு தடவை வந்து என்னோட ஃபேஸ கண்ணாடியில பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எலியோட்ட கேட்க, எலியோட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி எடுத்து அவள்கிட்ட கொடுக்குறான். அப்ப அவ எலியோட் கொடுத்த கண்ணாடி எடுத்து மூஞ்சி பக்கத்துல வச்சு பாக்குறான். பாக்கும்போது பாத்தீங்கன்னா அவளோட மூச்சு காத்து வந்துட்டு அந்த கண்ணாடியில பட்ட உடனே இவளுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எலியோட்டும் பாக்குவோம். அந்த ஊசியை வந்து போடுறதுக்காண்டி ஆனா கிட்ட ட்ரை பண்ணறான். ஆனா பாத்தீங்கன்னா தடுக்க ஆரம்பிச்சிடறா. எப்படியோ எலியோட் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஊசியை வந்து போட்டு விட்டுறான் அவளுக்கு. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அவளோட இறுதிக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு அவளோட கஃபேனை தூக்கி வந்து எல்லாத்தையும் முன்னாடி வச்சிடறான். அங்க எல்லா சொந்தக்காரங்களுமே ஆனா வந்து பார்க்க வந்திருக்காங்க. அப்ப ஜாக்கும் உள்ள வரான். உள்ள வந்து ஆனாக்காக வாங்கி வச்சிருந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து அவ கையில போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு ஓரமா நின்று அழுதுகிட்டு இருக்கான். இந்த எல்லா ப்ராசஸும் பாத்தீங்கன்னா எலியோட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஆனாவோட லிப் பாத்தீங்கன்னா லைட்டா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இதை நோட் பண்ண எலியோட் வந்து சரி போதும் எல்லாரும் பார்த்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இருந்த கஃபனை பாத்தீங்கன்னா அப்படியே வந்து எலியோட் மூடி விட்டுறான். அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஆனா இருந்த கஃபனை பாத்தீங்கன்னா ஒரு குழி தோண்டி அப்படியே வந்து புதைச்சிடறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜாக் வந்து பயங்கர ஃபீலிங்ஸ்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப எலியோட் வந்து கேக்குறான், இந்த மாதிரி அவளை வந்து உயிரோட புதைச்சிட்டேல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கா கேட்க, அதுக்கு எலியோட் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி கூட இருக்கலாம், போய் வேணா செக் பண்ணி பாரு அவளை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜாக் வந்து கோவம் வந்துருது. அவனோட சட்டையை பிடிச்சி தள்ளி விடுறான். ஜாக் வந்துட்டு அவனை அடிக்க போறான், உண்மையை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எலியோட் வந்து உண்மையை சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு, முடிஞ்சா அவளை காப்பாத்திக்க அப்படின்ற மாதிரி. இதை கேட்டவொடனே எலியோட் வந்து கார் எடுத்துட்டு வேகமா அந்த குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போறான். இந்த பக்கம் ஆனா வந்து அந்த கஃபேல இருந்து முழிச்சு பாக்குறா. அவளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிருது. இவனும் அந்த காரை பயங்கர வேகமா டிரைவ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்றான். போயிட்டு அவளோட குழியை தோண்டி ஆனாவை பாத்தீங்கன்னா வெளியே எடுத்து கொண்டு வந்துடுறான். ஆனாவை காப்பாத்தின சந்தோஷத்துல ஜாக் வந்துட்டு ஆனாவை பயங்கரமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். சோ அப்பன் பார்த்து ஒரு கத்திரிக்கோள்ள யாரோ கட் பண்ற மாதிரி சவுண்ட் என்னடான்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா ஜாக் வந்துட்டு மாச்சூரியில இருக்கான். கடைசி வரைக்கும் ஜாக் வந்துட்டு அவன் ஒரு பிரம்மையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான், ஆனா உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கான். கடைசியா வந்து எலியோட் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பான், நீ போகாத அது ஒரு மன பிரம்மதான்னு சொல்லி கடைசியா நிப்பாட்டி இருப்பான். ஆனா சொல் பேச்சு கேட்காம பாத்தீங்கன்னா ஜாக் வந்து டிரைவ் பண்ணி போய் ஆக்சிடென்ட் ஆயிருப்பான். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம இறந்த ஜாக்கு கிட்ட வந்துட்டு இந்த கதை எல்லாத்தையும் எலியோட் பேசிக்கிட்டு அவனை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க.